போன ரெண்டு பேர் கேஸ் போறாங்க. அவர் கேஸ் போ ஹெல்மெட் போட்டுக்காரு. அவரா போலீஸ்கார் ஹெல்மெட் போடணுமா இல்லையா? கடலூர் பாரதி சாலையில் குடியரசு தினத்தன்று வாகன சோதனையில் ஈடுபட்ட போக்குவரத்து காவல் அதிகாரி ஒருவர் அந்த வழியாக தலைக்கவசம் அணியாமல் சாதாரண உடையில் பைக் ஓட்டிச் சென்ற போலீஸ்காரருக்கு அபராதம் விதிக்காதது ஏன் என்று கேட்டு வாகன ஓட்டி ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். 2000 போறீங்க, சரி சார் போறீங்க, ஓகே. ஒரு ஹெல்மெட் போடுறாங்களா? ரெண்டு பேரும் உட்காந்து போறீங்க. புரியுது, நாங்க ஹெல்மெட் போடல, ரெண்டு பேரும் கேஸ் போடுறாங்க. அவர் கேஸ் போ ஹெல்மெட் போட்டுக்காரு. அவரா போடுங்க, கேஸ் போடுங்க. அவர் கேஸ் போடுங்க, நான் ஃபைன் கட்டுங்க. கேஸ் போடுங்க, நீங்க அவர் கேஸ் போடுங்க. போலீஸ்கார் ஹெல்மெட் போடணுமா இல்லையா? அப்புறம் பின்னாடி உட்காந்து சேர்த்து போடுறீங்க ஹெல்மெட் கேஸ். சட்டம் அவருக்கும், அப்புறம் அவருக்கும் அதே சட்டம் தான், அவருக்கும் போடுங்க. அதே போல 31 வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளர் செந்தில் என்பவர் அந்த வழியாக அதிவேகமாக வந்த டெல்லி பதிவு எண் கொண்ட BMW சொகுசு காரில் வந்த நபர்களை மடக்கியுள்ளார். அவர்கள் மது போதையில் இருப்பதாக சந்தேகித்த அவர் காரில் இருந்து இறங்க வைத்த நிலையில் போலீசில் சிக்கியவர்களுக்கு ஆதரவாக DSP ஒருவர் செல்போனில் பேசியுள்ளார். DSP-யின் சிபாரிசு காரணமாக காரில் வந்தவர்களிடம் பிரீத் அனலைசர் வைத்து சோதனை ஏதும் செய்யாமல் டெல்லி பதிவு எண் கொண்ட கார் யாருடையது, கடலூருக்கு அந்த காரில் வந்தவர்கள் யார் என்ற எந்த விசாரணையும் செய்யாமல் போக்குவரத்து பணியில் இருந்த அந்த அதிகாரி அனுப்பி வைத்தார். சட்டம் அனைவருக்கும் சமமானது என்றால் காவல்துறையினர் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றனர் என்ற கேள்வியுடன் இரு வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெட்சி ராஜா மற்றும் வேல்ராஜ்.